Hi friends, welcome back to Shree Shara Vlogs. இன்னைக்கு சென்னை பாடி சரவணா ஸ்டோர்ல இருக்கிற காஸ்ட் அயன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி கடாயெல்லாம் பாத்தீங்கன்னா 220 rupees தான். இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் சீசன் பண்ணாதது. இந்த மாதிரி கடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோசா தவாலையும் பார்த்தீங்கன்னா குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. சீசனிங் பண்ண நீங்கள் வாங்கிட்டு போனோடனே உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா கையை வச்சு தேய்ச்சிக்கோங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் துரு பிடிச்சதெல்லாம் வந்துடும். இப்போ நீங்கள் சாதம் வடித்த கஞ்சியில் இந்த தோசை தவாவோ கடாயோ நல்லா 2 நாளைக்கு ஊற வச்சுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. வதங்கின உடனே தூக்கி போட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா தோசை தவா ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த தோசை தவாவில் ரப்பர் கிரிப் இருக்கிறனால ஹீட் வந்து உங்களுக்கு கையில் படாது. இந்த மாதிரி ஸ்கில்லட்லாம் ரொம்பவே ஹெவியாக இருந்துச்சு. இது வந்து தோசா தவா, இதோட ப்ரைஸ் வந்து 220. லைட் வெயிட் தோசா தவாவும் இருக்குது, ஹெவி வெயிட்டாக வேணும்னாலும் அவைலபிளாக இருக்குது. தோசா தவாலே பார்த்தீங்கன்னா சைசஸ் டிஃப்ரெண்ட் சைசஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உட்டன் ஹேண்டிலோடு இருக்குது. இந்த வாட்டி நான் போயிருந்தப்போ நிறைய காஸ்டைன்லேயே கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. நீங்கள் வந்து காஸ்டைனில் குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஒரு சைட் கைப்பிடி வச்ச தோசா தவாவும் அவைலபிளாக இருக்குது, டபுள் சைட் கைப்பிடி வச்ச தோசா தவாவும் அவைலபிளாக இருக்குது. நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் தோசா தவா 50 rupees. இந்த மாதிரி தவாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் 388. இந்த ஸ்கில்லட்லாம் பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு. இது வந்து 9 குழி பனியாக இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 541, நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. இது வந்து தோசா ஸ்டிக், இதோட ப்ரைஸ் 61. இது வந்து அருவாமனை, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற காஸ்ட் அயன் தோசா தவா பார்த்தீங்கன்னா மேயர் பிராண்டோடது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணது. இது வந்து கடாய் வித் கிளாஸ் லெட்டோட கொடுத்துருக்காங்க. சின்னது பெருசுன்னு நிறைய சைசஸில் அவைலபிளாக இருக்குது. மேயர் பிராண்ட் தோசா தவா கடாயெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக இருந்துச்சு, ஒரு ஆள்னால தூக்க முடியல. இந்த மாதிரி காஸ்ட் அயன் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா லைஃப் லாங் அப்படியே இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணால். உங்களுக்கு எந்த மாதிரியான ஷாப்பிங் வ்ளாக்ஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேயர் பிராண்ட்லே பார்த்தீங்கன்னா ஸ்கில்லட் இருக்குது, தோசா தவா இருக்குது, கடாய் இருக்குது, குக்வேர் செட்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.